வெவ்வேறு நபர்களை எப்படி அழைப்பது வியக்தியோக்கே பாரேமே ஜான்காரி உங்களை குறிப்பிடுவது நான் ம உங்களுடன் பேசும் மற்ற நபரை குறிப்பிடுவது நீங்கள் தும் யா ஆப் உங்கள் இருவரை தவிர வேறு நபரை குறிப்பது அவன் அவள் வ உங்கள் இருவரையும் ஒரு குழுவாக சேர்த்து நாங்கள் ஹம் உங்களை தவிர்த்து ஒரு குழுவை குறிப்பது அவர்கள் வே சில உதாரணங்களை பார்ப்போம் ஐய குச் உதாரணம் தேக்கே நான் பேங்கில் வேலை பார்க்கிறேன் மே பேங்க் மே காம் கர்த்தாகும் நீ புத்திசாலி ஆப் யா தும் புத்திமான் ஹோ அவன் நின்று கொண்டிருக்கிறான் அவள் நின்று கொண்டிருக்கிறாள் கடா யா கடி ஹெ நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஹம் ஜா ஜாரேஹே அவர்கள் விளையாடுகிறார்கள் வே கேல்தே கேல்த்தேஹே அடுத்து யாருடையது என்பதை குறிக்கும் வார்த்தைகள் அதிகார் சூச்சக் ஷப்த் இந்த வார்த்தைகள் உடைமையாளர்களை குறிக்கும் அந்த சமயத்தில் இன்னாருடையது என்பதைக் குறிக்கும் வார்த்தைகளை தந்துள்ளோம் இதைப் புரிந்து கொள்ள சில உதாரணங்களை பார்ப்போம் எனது அல்லது என்னுடையது மேரா உன்னுடையது துஹாரா யா ஆப்கா அவனுடையது அவளுடையது உஸ்கா எங்களுடையது ஹமாரா அவர்களுடையது உன்கா என்னுடைய பெயர் கரிமா மெரா நாம் கரிமாஹெ இந்த பேனா உன்னுடையது துமாரி கலம் ஹ இது அவளுடைய வீடு ய உஸ்கா ர் ஹ இந்த சைக்கிள் அவனுடையது ய உஸ்கி சைக்கிள் ஹென்னை எங்கள் நகரம் சென்னை ஹமாரா ஷெஹர் ஹ அவர்களது வீடு அதிக தூரத்தில் இருக்கிறது உன்கா ஹர் ப் தூர் ஹ எதையாவது ஒன்றை கொடுக்கும்போதோ எடுத்துக்கொள்ளும் போதோ குறிப்பிடுவது கொடுக்கும்போது தேஜியே எனக்கு முஜ்கோ யா முஜே அவனுக்கு அவளுக்கு உஸ்கோ யா உன்ஹே எங்களுக்கு ஹம்கோ யா ஹமே அவர்களுக்கு உன்கோ யா உன்ஹே எடுத்து கொள்ளும் போது லீஜியே என்னிடமிருந்து முஜுசே அவனிடமிருந்து அவளிடமிருந்து உசுசே எங்களிடமிருந்து ஹம்சே அவர்களிடமிருந்து உன்சே இதை புரிந்து கொள்ள சில உதாரணங்களை பார்ப்போம் சமஜனே சமஜனை கே உதாரண தேக்தேன். அந்த பேனாவை எனக்கு தா. ஓ பென் முஜ்கோ தீஜியே இந்த ஃபைலை அவனிடம் கொடு இதை அவளிடம் கொடு ஏ எங்களுக்கு டீ கொடு ஹம் கோ சாய் தீஜியே அவர்களுக்கு காஃபி கொடு உஃபி தீஜியே இந்த ஃபைலை அவனிடமிருந்து எடுத்துக்கொள் உன்சே ஃபைல் லீஜியே என்னிடமிருந்து சில மருந்துகளை எடுத்துக்கொள் முஜ்சே தவாய் லீஜியே அவனிடமிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள் உஷ்சே கிதாப் லீஜியே அவர்களிடமிருந்து அறிவுரை பெற்றுக்கொள் உன்சே சலாஹ் லீஜியே எங்களிடமிருந்து போனஸை வாங்கிக்கொள் ஹம்சே போனஸ் லீஜியே